காலை வணக்கம் மாணவர்களே, மூன்றாம் வகுப்பு தமிழ். இன்றைய திருக்குறள், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். தீயினால் உண்டாகும் புண் வெளியே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் கடுஞ்சொல் கூறி கடும் சுடும் வடு என்றுமே ஆறாது. தீயினால் உண்டாகும் புண் வெளியே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் கடுஞ்சொல் கூறி சுடும் வடு என்றுமே ஆறாது. மாணவர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால், அதில் இருக்க புத்தக பயிற்சிகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்வோமா? சரியான விடையை தேர்வு செய்வோமா? மாணவர்களே, நீங்கள் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. முயற்சி இச்சொல்லின் பொருள் ஆக்கும். முயற்சி இச்சொல்லின் பொருள் ஆக்கும். அடுத்து ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் பெரியோர். ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் பெரியோர். வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். எப்படி பிரிக்கணும்? வைத்திருந்தனர், அதில் எப்படி எழுதணும்? வைத்து கூட்டல் இருந்தனர், வைத்து கூட்டல் இருந்தனர். அடுத்து வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வீதி கூட்டல் எங்கும், எங்கே இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன், வீதி கூட்டல் எங்கும். அடுத்து பாருங்கள், நெகிழி கூட்டல் அற்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெகிழியற்ற. நெகிழியற்ற. பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாதிப்படைகிறது. பாதிப் படைகிறது. அப்போ இது வரும், சரிங்களா? இன்னொரு முறை பாங்க பாருங்க. முயற்சி ஆக்கம் ஆன்றோர் பெரியோர் வைத்திருந்தனர் வைத்து கூட்டல் இருந்தனர் வீதி எங்கும் வீதி கூட்டல் எங்கும் நெகிழி கூட்டல் அற்ற நெகிழியற்ற பாதிப்பு கூட்டல் அடைகிறது பாதிப்படைகிறது. நீங்களாம் எழுதிட்டீங்களா? சரிங்க, அடுத்த பக்கம் போகலாமா? மாணவர்களே, இங்கே பாருங்கள், பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. இங்கே உங்களுக்கு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சில மாற்றங்களுடைய எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க, லகர ரகர மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? நெகிழியற்ற டேஷ் உருவாக்கவும். என்ன வரும்? உலகை. அப்போ எது வரும்? இது நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். அடுத்து நெகிழியை ஒழிப்போம் மண் வளம் காப்போம். நெகிழியை ஒழிப்போம் மண் வளம் காப்போம். மேரி டேஷ் குதித்து ஓடி வந்தாள். எப்படி ஓடி வந்தாள்? மகிழோடுவா மகிழோடுவா? மகிழோடு ஓடி வந்தாள். அடுத்து எறும்பு டேஷ் கல்லும் தேயும். எறும்பு ஊற. அப்போ எது வரும்? வெரி குட். அடுத்து துணிப்பை என்பது என்னது? எளிதானது. இதுக்கான விடைகள் இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? நீங்களும் அழகாக இதே மாதிரி எழுத போகிறீங்க. நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். அடுத்து நெகிழியை ஒழிப்போம்
மண் வளம் காப்போம். அடுத்து மேரி மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தாள். மேரி மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தாள். அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும். துணிப்பை என்பது என்னது? எளிதானது. துணிப்பை என்பது எளிதானது. நீங்கள் அழகாக என்ன பண்ணும், இதை உங்கள் புத்தகத்தில் அழகாக இப்படி ஒரு டிக் போட்டு எடுத்து எல்லோருமே அழகாக எழுதியிருக்கணும். சரிங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? வெரி குட். நீங்களும் இதே மாதிரி அழகாக ஹேண்ட் ரைட்டிங் என்ன பண்ணணும், அழகாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இணைந்து செய்வோமா, கீழே இருக்கிறத படிக்கலாமா? நெகிழி பொருட்களுக்கு மாறாக எளிதில் மக்கும் பொருட்களாக எவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதனை பட்டியலிடுக. நம்ம நெகிழிக்கு பதில் வேறு என்ன பயன்படுத்தலாம், அந்த பயன்படுத்துகிற பொருள் எப்படி இருக்கணும், எளிதாக என்ன பண்ணும், மக்கும் பொருளாக இருக்கணும். அப்போ என்னென்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுக்கு என்னென்ன தெரியுது? ஆ, இப்போ நானும் ஒரு சிலது எழுதியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இலை, சரியா? என்ன எழு, என்ன சாப்பிடலாம்? இலை. அடுத்து சணல் பை. அடுத்து துணிப்பை. காகிதத்தாள். பாக்கு மட்டை தட்டு. பாக்கு மட்டை தட்டு. இதெல்லாமே இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு நெகிழிக்க பிளாஸ்டிக் எதுவுமே கிடைக்கிறது இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இதெல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம். இலை, சணல் பை, துணிப்பை, காகிதத்தால், பாக்கு மட்டை தட்டு. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது பார்க்கலாமா? சொற்களை இனங்கண்டு அதற்குரிய பெட்டிக்கு கீழே எழுதுக. சரிங்களா? இது என்னென்ன இருக்குன்னு முதல்ல நம்ம படிக்க போகிறோம். கண்ணாடி துண்டு, முதல்ல என்ன இருக்குது? கண்ணாடி துண்டு. அடுத்து நெகிழிப்பை, காகிதத்தால், சணல் பை, பீங்கான்தட்டு, இலை. இதுதான் இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு குப்பை தொட்டியில் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், மக்கும் குப்பை. இதில் என்ன எழுதியிருக்காங்க? மக்கும் குப்பை. இது மக்காத குப்பை. க்ரீன் கலரில் என்ன இருக்குது? மக்கும் குப்பை, மக்காத குப்பை. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க. அந்த ஆறில் எதெல்லாம் மக்கும் குப்பை, எதெல்லாம் மக்காத குப்பை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல க்ரீனுக்கு தேவையானதை கண்டுபிடிக்கலாம், அதாவது மக்கும் குப்பையெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே. காகிதத்தால் மக்குமா மக்காதா? ஆ, மக்கும். அடுத்து சணல் பை. அடுத்தது இலை. இந்த மூணுமே இந்த மக்கும் குப்பைக்கு எழுதணும். காகிதத்தால், சணல் பை, இலை. அடுத்து இன்னும் மூணு இருக்குது. என்னென்ன இருக்குது? கண்ணாடி துண்டு, நெகிழிப்பை, பீங்கான்தட்டு. கண்ணாடி துண்டு, நெகிழிப்பை, பீங்கான்தட்டு. இதெல்லாம் என்ன ஆகாது? மக்கவே மக்காது. அதனால் இது என்ன இங்கே எங்கே எழுதணும்? ஆ, இங்கே எழுதணும். மக்காத குப்பை தொட்டின்னு இருக்குல்ல, அதில் அந்த மக்காத குப்பை பெட்டியில் நம்ம இப்போது எழுத போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆசிரியர் எழுதியிருக்க பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் அழகாக எழுதிக்கோங்க. காகிதத்தால், சணல் பை, இலை. இது வந்து மக்கும் குப்பை பெட்டியில் போடணும். அடுத்து மக்காத குப்பை பெட்டி எங்கே இருக்குது? ஆ, இங்கே எல்லோ கலரில் இருக்குல்ல, அதுதான். கண்ணாடி துண்டு, நெகிழிப்பை, பீங்கான்தட்டு, இந்த மூணுமே மக்காத குப்பை பெட்டி. அடுத்து என்ன இருக்குது பார்க்கலாமா? ஒருமையும் ஒருமை பன்மை அறிவோம். இது ஒரு இலக்கண பகுதி. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இலக்கணம் ஆசிரியர் எழுதியிருக்க, இதுவும் ஒரு இலக்கண பகுதி தான். சரிங்களா? உங்கள் புத்தகத்தில் என்ன பண்ணோம், எடுத்துக்கிட்டீங்களா?
ஒரு பொருள் மட்டுமே குறிப்பது ஒருமை. அதாவது ஒரே ஒரு பொருள் இருந்தால், இப்போ ஒரே ஒரு நாய் இருந்தால் அது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை. நிறைய நாயெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், நாயின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லுவோம், நாய்கள். பூனை, ஒரு பூனை இருந்தால் பூனை சொல்லலாம். அதே நிறைய பூனை இருக்கிற இடத்துல போயிட்டு பூனை அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்லக்கூடாது, என்ன சொல்லுவோம், பூனைகள். இப்போ உங்கள் கிளாஸ் ரூம்லேயே என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் என்ன சொல்லுவாங்க, மாணவன். அதே நிறைய பேர் இருந்தால் என்ன சொல்லுவோம், மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுதான் ஒருமைனா, ஒரு பொருளை குறிப்பது மட்டும்தான் ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை. சரியா, இவ் கீழே என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒருமை சொல்லுக்கு உரிய பன்மை சொல்லு எழுதுங்க. இங்கே எல்லாமே என்ன இருக்குது, ஒருமையில் இருக்குது. அதை நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம், பன்மையில் எழுத போகிறோம். எழுதலாமா, வாங்க. பந்து எப்படி எழுதலாம், பந்துகள். இப்போ ஒரு பந்து இருந்தால் பந்து, நிறைய பந்து இருந்துச்சுன்னா அங்கே என்ன எழுதணும், பந்துகள். ஆமை ஒருமை, பன்மைக்கு ஆமைகள். முயல் ஒருமை, பன்மையில் வரப்போ முயல்கள். பூனை பூனைகள். அடுத்து பாருங்க, பூ பூக்கள். ஒரே ஒரு பூ இருந்தால் பூன்னு சொல்லலாம், நிறைய பூ இருக்குன்னா அப்போ என்ன சொல்லுவோம், பூக்கள். விழா விழாக்கள். பசு பசுக்கள். வினா வினாக்கள். நீங்கள் அழகாக எழுதணும், பந்து பந்துகள், ஆமை ஆமைகள், முயல் முயல்கள், பூனை பூனைகள், பூ பூக்கள், விழா விழாக்கள், பசு பசுக்கள், வினா வினாக்கள். அடுத்து பார்க்கலாமா, படம். இம்மு வருதுன்னா அப்போ என்ன எப்படி எழுதுனா, படங்கள். இம்மு வந்தாலும் என்ன பண்ணும், படங்கள் இங்கு போட்டு எழுதணும். மரம் இம் இருக்கா, மரங்கள். சிங்கம் இருக்கு, சிங்கங்கள். அடுத்து காகம் காகங்கள். இல்லுவர இல்லுவரப்ப எப்படி எழுதணும், பல் பற்கள் இரு போட்டு எழுதணும். சரியா, கல் கற்கள். சொல் சொற்கள். புல் புற்கள். பல் பற்கள். கல் கற்கள். சொல் சொற்கள். புல் புற்கள். அடுத்து பாருங்க, இல்லை இல்லில் முடிகிறப்போ இட்டு யூஸ் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். பாருங்க, முள் முட்கள். தால் தாட்கள். தாள்கள் தால் தாள்கள். ஆள் ஆட்கள். பொருள் பொருள். பாடம் ஐந்து மாணவர்கள் நினைத்தால். பாடம் ஐந்து மாணவர்கள் நினைத்தால். புதிய சொற்கள். கன்று கா இன்று கன்று. கும்பல் கு இம் ப இல் கும்பல். நெகிழி நே கி ழி நெகிழி. துர்நாற்றம் து இர் நா இட் ட இம் துர்நாற்றம். பேரணி பே ர நி பேரணி. வினாவிடை வினா ஒன்று, மேரி இனி யாருடன் விளையாட போவதாக கூறினாள். மேரி இனி யாருடன் விளையாட போவதாக கூறினாள். மேரி இனி கன்றுக்குட்டியுடன் விளையாட போவதாக கூறினாள். மேரி இனி கன்றுக்குட்டியுடன் விளையாட போவதாக கூறினாள். பசு எதனால் இறந்தது, பசு எதனால் இறந்தது. விடை
பசு கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இருந்தது. பசு கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இருந்தது. வினா மூன்று, நெகிழினால் ஏற்படும் தீமைகள் இரண்டினை எழுதுக. நெகிழினால் ஏற்படும் தீமைகள் இரண்டினை எழுதுக. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. மக்காத நெகிழி குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. மக்காத நெகிழி குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. வினா நான்கு, நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக. நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக. நெகிழியை ஒழிப்போம் மனிதவளம் காப்போம். நெகிழியை ஒழிப்போம் மனிதவளம் காப்போம்.